ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி ஒரு டிப்ஸ் பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் வெங்காயம் தக்காளியெலாம் அரிஞ்சு அந்த தோலை குப்பையில் தான் போடுவோம். அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இந்த காய்கறியெல்லாம் வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, கீரை, வடித்த கஞ்சி இதெல்லாம் வீண் பண்ணாமல் நம்ம உடம்புக்கு எவ்வளோ முக்கியமோ தண்ணி, உணவு, அதேமாரி செடிக்கும் உரம் ரொம்ப முக்கியங்க. இந்த மாதிரி வேஸ்ட் ஆகிற பொருளை நம்ம செடிக்கு மண் உரமாக தயாரித்து கூட காய்கறி உரம் போடலாம். வடித்த கஞ்சை இன்றைக்கி வடிச்சிட்டு நாளைக்கு ஆற வச்சு அதுக்கப்புறம் கருவேப்பிலை செடிக்கெலாம் ஊற்றுனீங்கன்னா நல்லா துளிர் விட்டு நல்லா வளரும். கீரையெல்லாம் வந்து நாலா மூணா அரிஞ்சு போட்டு உரத்துக்கு நம்ம ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி டெய்லிக்கும் நம்ம காய்கறியை கட் பண்ணுறத நம்ம தண்ணியில் போட்டு கூட கொஞ்சம் வெள்ளம் போட்டு நல்லா புளிக்க விட்டு செடியில் கொண்டு போய் ஊற்றி கொஞ்சம் மண்ணை தூவி விட்டால் கூட அது கூட உரமாக மாறுங்க. அப்புறம் புதினா, மிளகு தக்காளி கீரை இந்த குச்சியெலாம் கிடச்சா கூட நீங்கள் நெட்டை வச்சு நல்லா வளர்த்தலாங்க. இந்த மாதிரி உரம் தயாரிக்கிறது அதிகமான வீடியோ கவிதா கார்டனிங் அப்படிங்கிறவங்க நிறைய போட்டிருக்காங்க. அவங்க ப்ரூவ் பண்ணியும் காட்டியிருக்காங்க. ஆர்கானிக் உரம், அப்புறம் நிறைய மண் உரம், பூச்சிக்கொல்லி மருந்து எப்படி தயாரிக்கிறது இதெல்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.